சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ்வாதி தேசிய கட்சியின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் வழக்கறிஞர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கும் வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் தலித் சமுதாயத்தின் பல்வேறு பிரச்சினைகளுக்காக போராடி வந்தவர். அந்த சமுதாயத்திற்காக போராட நிறைய வழக்கறிஞர்கள் வரவேண்டும் என்று தொடர்ந்து பலரை வழக்கறிஞர்களாக ஆக்கியவர். பரபரப்பான நபராகவே அறியப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் வழக்கறிஞர்கள் சார்பில் கும்பகோணத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நீதிமன்ற வளாகம் முன்பு மாவட்ட செயலாளர் முல்லை வளவன், மாநகர செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழருவி, மாநகர துணை செயலாளர் ரவி மன்னன், மாநகர பொருளாளர் வீரமுத்து, திருவிடைமருதூர் தேர்தல் பணிக்குழு தலைவர் பன்னீர்செல்வம், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட செயலாளர் வீரா ராமச்சந்திரன், விவசாய பாதுகாப்பு சங்க மாவட்ட துணை செயலாளர் சுந்தரமூர்த்தி, மாநகர துணை செயலாளர் சேகர், தலித் இளங்கோவன், வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் விவேகானந்தன், வழக்கறிஞர்கள் இளங்கோவன், கார்த்திக், அரசு முதல்வன் நந்திவனம் பாலா, நீலப்புலிகள் இயக்கம் தலைவர் இளங்கோவன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தபோது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது, காவல் நிலையத்தில் சரணடைந்த 8 பேரையும் தடுப்பு காவலில் சட்டத்திலும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் கைது செய்ய வேண்டும், தலித் தலைவர்கள் அனைவருக்கும் தமிழக அரசு துப்பாக்கி ஏந்திய காவலர்களை நியமிக்க வேண்டும், தமிழக அரசு தலையிட்டு பகுஜன் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதன் பின்னணியில் இருக்கின்ற அரசியல் சக்திகளையும் கூலிப்படை தலைவர்களையும் உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர்.